ஹாய் எவ்ரிவன். என்னோட ப்ராஜெக்ட் இன்னும் ரெண்டு வாரத்துல வரப்போகுது. அக்டோபர் 9th அதான் இப்போ டேட் ஃபைனலா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அக்டோபர் 9th நெஞ்சம் மறப்பதில்லை சீரியல் வரப்போகுது. உண்மையிலேயே இப்போ டப்பிங் எல்லாம் போயிட்டு இருக்கு அண்ட் சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். We are very happy, both of us. எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இட்ஸ் கம் அவுட் வெரி வெல். கொஞ்சம் நேரம் பிடிச்சிருக்கு கை வச்சு. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அக்டோபர் 9th ஒரு நல்ல தொடரை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு இது இருக்கும். ஐ ஃபீல் யூ வில் பி கிவன் அ நைஸ் சீரியல். உண்மையிலே இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கூட இந்த சீரியல்ல ஞாபகம் வச்சுப்பீங்க என்கிறத என்னோட நம்பிக்கை. லொகேஷன்ஸ் எல்லாம் பயங்கர பியூட்டிஃபுல். டெல்லி, ஹரித்வார், ரிஷிகேஷ், இந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான லொகேஷன் தான் நாங்க. அதுக்கப்புறம் கொடைக்கானல் எல்லாம் நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். இட் ஹஸ் பீன் சரி. நீ கொடைக்கானல் வரலங்கிற இவங்க வந்து கொடைக்கானல் வரல. ஸோ நான் கொடைக்கானல் பத்தி பேசினாலே ரொம்ப ப்ராஜெக்ட் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. Do supporters for a project also. இப்ப ஃபேன்ஸ் ஏதோ பேசிருப்பாங்க, லைக் அதாவது பார்க்கறவங்க அது எப்படி பாக்குறதுன்னு தெரியலையே. எஸ் ஹேமு ஹனி 4394 நிஷா அப்படின்னு என்னாச்சு அமித்? ஹாய் யாரோ. ஹாய் நிஷா. ஹலோ அமித். நிஷா, யூ ஆர் வெரி லக்கி டு ஹாவ் சச் அ ஜென்யூன் ஹஸ்பண்ட். ரியலி ஹி இஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட். உண்மையிலே அது நிஜம்தான். ஹீஸ் ஒரு மாதிரி. நான் அடிக்கடி நிஷா கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், அவர் வந்து இந்த அர்த்தில் பிறந்தவர் கிடையாது. அவர் ஏலியன். அவர் வேற இந்த கிரகத்துலேருந்து வந்திருக்காரு. அந்த கிரகத்தில் எல்லாருமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அதனால அவர் அந்த மோஸ்ட்லி சூப்பர் மேன் மாதிரி வேற கிரகத்துலேருந்து வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். கணேஷ் ஒரு ஹரிஷா எங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வியா இது? கணேஷா ஹரிஷா இருந்தாலும் இல்ல இல்ல கணேஷ் தான் நான் சொல்றேன். கணேஷ் தான். யூ நீட் டு கிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதான் சொன்னோமே. முட்டை அதிகமா சாப்பிடுறாரு. ஏன் கணேஷ் அதிகமா முட்டை சாப்பிடுறாரு? சாப்பிடுறதே இல்ல. அது ஆக்சுவலா புது அவருக்கு எக் அலர்ஜி. பாயில்ஸ் வரும். இப்பதான் புதுசா ஒரு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும் போது ப்ரோட்டீன் நிறைய வேணும்னு எங்க ட்ரெய்னர் பிக் பாஸ் 3 மந்த்ஸ் போறீங்கன்னு சொல்லி சொன்னதால ப்ராபப்ளி அதை ட்ரை பண்ணிருப்பாரு. இப்போ நான் ஒண்ணு கேள்வி கேட்பேன் எல்லாருக்கிட்டையும். நீங்க எல்லாரும் கலாய்க்கிறீங்களா முட்டை அதிகமா சாப்பிடுறது? அந்த ஜென்ரலாவே அதிகமா சாப்பிடுறாரு, யார் பத்தியும் கவலைப்பட மாட்டேங்கிறாரு அப்படின்னு. இப்போ எல்லாரும் எந்த ஹைட்ல இருக்காங்க? ஒரு 5.5 5.6 அந்த ஹைட்ல இருக்காங்க. எல்லாரும் ஒல்லியா இருக்காங்க, சின்னதா இருக்காங்க. ஆனா அவர் மட்டும் 6.61 ஹைட்ல இருக்காரு. ஸோ அவருக்கு எவ்வளவு ஊட்டச்சத்து தேவைப்படும், அவ்வளவு எவ்வளோ நியூட்ரிஷன் தேவைப்படும், இதெல்லாம் நீங்க பாக்கணும். சரி, இதெல்லாம் ஒரு ரொம்ப சிலியான விஷயம். சரி, பட் நான் ஹைட்டா இருக்கிறதுனால நான் சொல்றேன். ஐ எம் இன் சப்போர்ட் ஆஃப் ஹிம் பிகாஸ் அவர் வந்து ஹி ஷுட் நாட் bother too much about what other people are thinking. Speak Hindi. Hindi mein baat karo aap, please. Yaar suno. Kisa mujhe Hindi mein baat karna chahiye aapse? Theek hai, main Hindi mein baat karta hu. Nisha bahut achhi Hindi baat karti hai. Nisha Hindi mein baat kijiye. Mere se Hindi. Mere se Hindi mein baat kijiye aap. Bahut achha Hindi baat karte hain. It's so lucky to have Ganesh. Thank you. How was your project? Fantastic. Nisha, very 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 pretty. Pa, etna very. முன்னாடி கமெண்ட் பண்ணவர் தான் இப்போ நிஷா ஷுட் பி வெரி ப்ரௌட் டு ஹேவ் கணேஷ் அஸ் யுவர் லவ்வபிள் ஹஸ்பண்ட். அடிக்கடி புலம்பிட்டே இருப்பாங்க. எனக்கு மாதிரி இரிட்டேஷன் ஆகுது. அவருக்கு சீக்கிரம் வந்தாதான் எனக்கு எல்லாருக்கும் செட்டில் எல்லாருக்கும் கொஞ்சம் இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். இரு, நான் குடிச்சுக்கிறேன் பாவம் கை வலிக்க போகுது. ஏன்னா செட்டில் இருந்தாலும் கணேஷ் பற்றியே பேசிட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆகுது. கணேஷ் தயவு செஞ்சு எவ்வளோ பற்றி பேசிட்டே இருந்தால் இரிட்டேட் ஆகுதா என்ன? ஓ கணேஷ் இப்படி பண்ணாரு, ஓ கணேஷ் அந்த மாதிரி பண்ணாரு, ஐயோ அவர் இருந்தால் இப்படி இந்த ஃபுட் ஐட்டம் ரொம்ப ருசிச்சு சாப்பிடுவாரு, ஐயோ அவர்கிட்ட நான் சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சு வந்தேன் நான் இமீடியட்டாக சமைப்பேன் அப்படின்லாம் அண்ணன் சொல்லிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் லைட்டாக இரிட்டேட்
என்ன ஜெலஸ் இஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட். அவர் எப்போவுமே ஒரு வேற லெவலில் இருப்பார் எப்போவுமே. ஸோ நான் ஐ டோன்ட் நோபடி கேன் பி ஜெலஸ் ஆஃப் கணேஷ் வந்து அவர் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். ஸோ ஒரு மாதிரி பொறாம வரவே முடியாது அவர். சே ஐயோ இவரை போய் எப்படி ஹவு கேன் யூ ஹேட் சம்படி லைக் ஹிம் அப்படின்னு தோணும். வெரி பீஸ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் கல்யாணம் முதல் காதல் வரை 2 பண்ணுங்க. ஐயோ கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்ட் 2 தான். என்ன ரெண்டு அதெல்லாம் சொல்லாத. சரியா இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப வேற மாதிரி இருக்கு. நான் வந்து ரெண்டு ஹீரோயின் கொடுத்திருக்காங்க, நீ ரொம்ப ஹாப்பியா இருக்க. ரெண்டு ஹீரோயின் வந்து அது அது வேற விஷயம். அதுல ரெண்டு ஹீரோயின் கிடையாது, ஒரு வில்லி ஒரு ஹீரோயின், புரியுதா? அதுல வந்தனா இஸ் வில்லி அண்ட் பிரியா இஸ் ஹீரோயின். அது வேற. ரெண்டு பொண்ணுங்க. நிஷா கணேஷ் லவ்லி பேர். थैंक यू. கண்டிப்பா. Oh my god, Nisha, Nisha akka, you are very lucky. Enna mari friend kedachidukla. Yes, they are very lucky. Okay, I think it mudichikalam nenikira. We will run out of topics to talk about. Sri Ranjini is very good. Shanaz, thank you for asking. She is wonderful. I'll also, we'll come live. I'll come live with her also. Or maybe all three of us can come live for now. So anyway, thank you for listening to us, putting Mokke from that time. And please do take into consideration what you have said. Ganesh is a very worthy contestant. Avar da jeikano, avar da jeipar. And valga valamudan. Thank you. Bye bye. Thank you so much for all the support. Ninge idu correct nenikireenga adu panna. Thank you. Bye.